ஜோதிட குருகுலம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த வணக்கங்கள். சென்ற வாரம் பாத்தீங்கன்னா ராகு கேது பரிகாரம் பார்த்தாச்சு, எல்லா சனி பரிகாரம் பார்த்தாச்சு. இந்த வாரம் எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன டாபிக், எல்லாருமே ஏங்கி தவிக்கிற ஒண்ணு. எல்லாரும் ஏங்கி தவிக்கிற ஒண்ணு அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னாக்க, குழந்தை வரம். குழந்தை வரத்துக்கான பரிகாரம் தான், பரிகார திருத்தலத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம சொல்ல போறோம். மற்ற வீடியோக்கள் மாதிரி இதுவும் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ தான் வரப்போகுது. ஏன்னா குழந்தை வரத்திற்காக இரண்டு கோவில்கள் இரண்டு திருத்தலத்தை பற்றி, மிகப்பெரிய ஃபேமஸான திருத்தலத்தை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். அதுல முதல் திருத்தலம் என்ன அப்படின்னாக்க, திருக்கருக்காவூர். திருக்கருக்காவூர் கற்பகராட்சாம்பிகை கோவிலை பத்தி தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த திருக்கருக்காவூர் எங்க இருக்கு? தஞ்சாவூர் மாவட்டத்துல பாபநாசம் வட்டம். பாபநாசம்னா நீங்க குற்றாலம் பக்கத்துல இருக்க பாபநாசம் இல்ல, தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்க பாபநாசம் வட்டத்துல இந்த திருக்கருக்காவூர் அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கருக்காவூர் அமைஞ்சிருக்கு. அந்த திருக்கருக்காவூர் அந்த அம்பாளுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கற்பக ரக்ஷாம்பிகா. கற்பக ரக்ஷாம்பிகா அந்த பேர்லயே இருக்க பாரு, கர்ப்பத்துல இருக்க கருவை ரட்சிப்பாளாம் அவன். அந்த பேர்லயே அழகா வச்சிருக்காங்களா, கற்பக ரக்ஷாம்பிகா அப்படின்றதுதான். அதே மாதிரி அந்த இறைவன் பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லைவனநாதர். முல்லைவனநாதர் ஏன் இந்த பேரு வந்துச்சு? அந்த சுற்றி இருக்க பகுதிகள்லாம் முல்லைவன காடுகளா இருந்துச்சா, அதனால இந்த திருத்தலத்தோட இறைவன் பேர் முல்லைவனநாதர் அப்படின்ற பேரு. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்க, இந்த திருத்தலத்தோட விருட்சம் என்ன பாத்தீங்கன்னா முல்லைப்பூ. முல்லை மரம் தான் இந்த தலத்தோட விருட்சகம். சரி, கற்பக ரக்ஷாம்பிகா குழந்தை பேருக்கான ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட்ல இருக்கவா, குழந்தைகளுக்காக ஏங்கி இருக்கவா வந்து கண்டிப்பா இந்த அம்பாலை வந்து நீங்க தரிசனம் பண்ணிட்டு அங்க இருக்க பரிகாரத்தை முடிக்கணும். அந்த திருத்தலத்துக்கு போனோன்னா என்ன பரிகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு 500 ரூபாய் செலவாகும் பரிகாரத்துக்கான பை கொடுக்குறாங்க. அதுல என்ன இருக்கு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு நெய் பாட்டில்ஸ் இருக்கு. அதே மாதிரி நெய் பாட்டில் இருக்கு. அதை என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, அந்த கற்பக ரக்ஷாம்பிகா இருக்கா இல்லையா, அவளோட அந்த படிக்கட்டுல, அந்த கருவறைக்கு போற அந்த படிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த படிக்கட்டுல நெய்யால மெழுகுறாங்க. கையில கோலம் மாவு ஒண்ணு கொடுக்குறாங்க. நமக்கு மனசுக்கு என்ன கோலம் போட தோணுதோ அந்த கோலத்தை போட்டு விடணும். எண்ணெய வந்து போட சொன்னப்ப நான் வந்து தாமரப்பூ, எனக்கு டக்குன்னு வர்றது வந்து தாமரப்பூ தான். சும்மா ஒரு பேனா கொடுத்தாலே நான் தாமரப்பூ தான் கிறுக்குவேன். சோ எனக்கு வந்து ஒரு லட்சுமியே வந்து மகாலட்சுமியே பிறக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தாமரப்பூவை வரைஞ்சு, அதே மாதிரி மகாலட்சுமி வந்து எனக்கு ஒரு பெண் குழந்தை அமைஞ்சது, மாவீரன் மாதிரி ஒரு ஆண் குழந்தையும் எனக்கு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மெழுகிட்டு வராங்க. சரி, குழந்தை பிறந்தாச்சு, வேண்டியாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணும், தங்க தொட்டில இடணும். அதான் இந்த வேண்டுதலுடைய மிக சிறப்பு, தங்க தொட்டில. அந்த குழந்தை பிறந்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அந்த திருத்தலத்துக்கு போய் வேண்டுதலை முடிக்கணும். தங்க தொட்டில வச்சு அந்த பிரகாரத்தை 3 தடவை வந்து சுத்தி வர்றாங்க. அதான் வேண்டுதல் நிறைவேற்றும் முறை. அப்ப ஒரு முறை வந்து ஒரு அம்மா வந்து ஒரு மகரிஷி வந்து யாசகம் கேட்கும் பொழுது என்ன ஆச்சுன்னாக்க, இந்த கோவில் உருவான அந்த கதையை தான் நான் இப்ப சொல்ல போறேன். அந்த கர்ப்பத்துல இருந்ததுனாக்க அசந்து தூங்கிட்டாங்க. அந்த மகரிஷி வந்ததை பார்க்காம இருந்துட்டாங்க, அதனால சாபம் கொடுத்துட்டாரு அவரு. அந்த கரு கலையாம அந்த அம்பாள் வந்து ரட்சிச்சாலாம், அதனால கற்பக ரக்ஷாம்பிகா அப்படின்றது இந்த திருத்தலத்துக்கு அந்த பெயர் சூட்டப்பட்டது. இதுதான் வந்து இந்த திருத்தலத்துடைய கதை சுருக்கம். இது எல்லாருக்குமே புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்லிட்டேன் நானு. அந்த திருத்தலம் எப்படி போறது, தஞ்சாவூர் போயிட்டோம். தஞ்சாவூர்ல இருந்து மன்னார்குடி போற சாலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ள வந்து கட்டாகுது பாபநாசம், கட்டாகுது. அந்த பாபநாசத்துக்கு உள்ளார பாத்தீங்கன்னா இந்த திருக்கருக்காவூர் இருக்கு. இதுக்கு கண்டிப்பா குழந்தை வரம் வேண்டி இருப்பவர் வந்து கண்டிப்பா இந்த திருத்தலத்துக்கு போகணும். அங்கேருந்து ஒரு கொஞ்ச தூரம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ராஜ மன்னார்குடி இருக்கு. ராஜ மன்னார்குடியில என்ன பண்றாங்கன்னாக்கா, கிருஷ்ணர் குழந்தைய வந்து இந்த குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா கையில கொடுத்து தாலாட்ட சொல்லுவாங்க.
அந்த குழந்தையை தாலாட்ட சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒரு குழந்தை வரதுக்கான ஒரு பரிகாரம் தான். கண்டிப்பா திருக்கருக்காவூர் சென்று வந்தவங்க கண்டிப்பா பக்கத்துல ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ராஜ மன்னார்குடியில ராஜ கோபால சுவாமியை தரிசனம் செய்துட்டு வாருங்கள். அதே மாதிரி குட்டி கிருஷ்ணனை கையில கொடுப்பாங்க, அதை ஏந்திட்டு வாருங்கள். கண்டிப்பா இந்த திருத்தலத்துக்கு போனீங்கன்னா 100% சியூரா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து திருத்தலத்தை பற்றி ஒரு எந்த திருத்தல பரிகாரம் சொல்லியாச்சு. அடுத்தது நான் எப்போதுமே வழக்கமா வந்து திருத்தல பரிகாரமும் சொல்லுவேன். நம்ம நார்மலா ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வீட்டுல நம்ம செய்யற பரிகாரம் மற்ற பூஜை பரிகாரம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இப்ப திருத்தலத்துக்கு சென்றாச்சு, குழந்தை பாக்கியம் வேண்டி வந்து நம்ம பரிகாரம் செஞ்சாச்சு. அடுத்தது நம்ம இன்னொரு முக்கியமானது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு உணவளிங்க, ஏதாவது ஒரு உணவளிச்சுட்டு பசுமாட்டை வணங்கி கோமாதாவை வந்து வணங்கிட்டு வாருங்கள். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இது தவறாம செஞ்சீங்கன்னா முடிச்சவங்க கொஞ்சம் வசதி படைச்சவங்க கோதானம் செய்யுங்கள். இந்த கோதானம்ன்றது அற்புதமான வரத்தை அள்ளி தரக்கூடியது. அதாவது ஏற்கனவே கோதானம் வந்து சிவாலயத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி மறந்துடாதீங்க சிவாலயத்துக்கு கொடுத்துட்டு அந்த பாலை அபிஷேகம் சொல்லுங்க. நீங்க தானமா கொடுத்தீங்கல்ல அந்த பாலை வந்து தினந்தோறும் அபிஷேகத்துக்கு எடுத்துக்க சொல்லுங்க. முடிஞ்சா அந்த ஐயர்கிட்ட சொல்லி அந்த பால்ல இருந்து வர தயிரையும் வந்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. அப்படி பண்ண பண்ண வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரமே கூடிய விரைவிலேயே கிடைச்சிடும். முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோமாதவை வழிபடவும். இயன்ற அளவு ஏதாவது ஒரு உணவை கோமாதாவுக்கு அளிக்கணும். அதுல முக்கியமா சரி ஒரு டவுட் வந்துடும், உணவுன்னு சொல்லிட்டு அது என்னன்னு பர்டிகுலரா சொல்லிடுறேன். வெள்ளத்தால செஞ்ச பாயாசம், வெள்ளத்தால செஞ்ச பாயாசத்தை வந்து என்ன கொடுங்க பசுமாட்டுக்கு நீங்க கொடுத்துட்டே வாருங்க. தொடர்ந்து ஒரு 5 கிழமை இல்ல நீங்க வாழ்நாள் ஃபுல்லாவே கொடுக்கலாம், நீங்க தப்பே கிடையாது. கோமாதாவுக்கு நீங்க வாழ்நாள் ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ணலாம் உணவு அழித்து கொண்டு வரலாம். இதாங்க, இதுதான் இன்னைக்கு குழந்தை பேருக்கான ஒரு பரிகாரம் நான் சொல்லிட்டேன். தவறாம அனைத்து அன்பர்களும் இந்த கற்பக ரட்சாம்பிகா முல்லைவனநாதரை கண்டிப்பா எல்லாரும் தரிசிக்கணும். இன்னைக்கு நீண்ட நாள் ஒரு பிரச்சனைக்கான தீர்வை நான் இன்னைக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தா நீங்க முத முதல்ல பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.